பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஆத்மானா அது ருத்ரா அம்மா தான். அவங்க எனக்கு பக்க பலமா இருக்கிறதுனால்தான் அத உங்களால தாங்கிக்க முடியல. அதான் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் ஒளரி கொட்டிட்டு இருக்கீங்க. முதல்ல உங்க புத்திய நல்ல புத்தியா மாத்திக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். இல்லனா உயிரோட வாழ்றப்பவே நரக வேதனையில சிக்கி தவிக்க வேண்டியிருக்கும். முதல்ல உங்க புத்திய கழுவி சுத்தப்படுத்துங்க, அப்புறமா மத்தவங்க புத்திய கழுவுறத பத்தி யோசிக்கலாம். குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? அம்மா எனக்கு ஒரு காபி எடுத்துட்டு வாமா. ஆ சரிங்க சார். ராஜி உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாங்க. நீ போய் எடுத்துட்டு வா. சரி. உங்களை நல்லவங்களா வெளிக்காட்டிக்க ருத்ரா அம்மா தப்பானவங்கன்னு போய் சொல்லாதீங்க. இதுக்கு முன்னாடியாச்சு உங்க மேல எனக்கு கொஞ்சம் நஞ்ச மரியாதையாச்சு இருந்துச்சு, இப்ப அது கூட சுத்தமா போயிடுச்சு. என்ன உமா, யாருக்கு எவ்வளவு அவசரமா காஃபி போட்டுட்டு இருக்க? ஐயாவுக்கு தாமா. ஓ சித்தி சித்தப்பா வந்துட்டாங்க? ஆமா இப்பதான் வந்தாங்க ஐயாவும் அம்மாவும். உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுதான். அந்த பரிகாரம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் புருஷனையும் பொண்டாட்டியும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும். என்ன சித்தி, காலையில ரெண்டு பேரையும் வீட்டுல பாக்க முடியல, வெளியில போயிருந்தீங்களா? கோயிலுக்கு போயிருந்தோம் செல்வி. இந்தா விபூதி எடுத்துக்கோ. என்ன சித்தி, ஏதாவது விசேஷமா? சித்தப்பாவோட கோயிலுக்கு போயிருக்கீங்க? அம்மா நான் உங்க சித்தி கூட கோயிலுக்கு எல்லாம் போக கூடாதா? ஐயோ நான் அப்படி சொல்லல சித்தப்பா. இன்ன சொல்ல போனா எங்க எல்லாரையும் விட சித்தி கூட போற உரிமை உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. ஆனா சித்தி எப்பவுமே என்னதான் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க, இன்னைக்கு நீங்க போயிருக்கீங்களே அதனால கேட்டேன். அம்மா எந்த கோயிலுக்கு போனீங்க சித்தி? ஒன்னு அன்னைக்கு அழிச்சிட்டு போனேன்ல அம்மன் கோயில் அங்கதான். அப்போ சித்தி அன்னைக்கு உங்ககிட்ட குறி சொன்னாங்களே ஒரு ஜோசியக்காரம்மா, அவங்கள பாத்தீங்களா? அவங்க கிட்ட பேசுனீங்களா? பாக்கல செல்வி. நல்லா தேடி பாத்தீங்களா சித்தி? கோயில் ஃபுல்லா தேடி பார்த்தேன், ஆனா அந்த அம்மாவை பார்க்க முடியல. அன்னைக்கு நாம விசாரிச்ச மாதிரி விசாரிச்சும் பார்த்தேன், ஒருத்தரும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. சித்தி அவங்கள பார்க்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கீங்களா? என்னது உங்க சித்தி வருத்தமா இருக்காங்களா? அது எப்படிமா உனக்கு தெரியும்? என்ன சித்தப்பா இப்படி கேக்குறீங்க? எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கிற சித்தி முகத்துல இப்ப சிரிப்பையே காணுமே. வேற எதுவும் இல்ல செல்வி, குழப்பத்துல இருக்கேன். அந்த ஜோசியக்காரமாவை பார்த்து பேசணும், அப்பதான் என் குழப்பம் தீரும். அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம் சித்தி, ஏதாவது விசேஷ நாள் அன்னைக்கு கோயிலுக்கு போலாம். அப்ப நிறைய ஜனங்க வருவாங்கல்ல, கண்டிப்பா அன்னைக்கு அந்த ஜோசியக்காரமா அங்க இருப்பாங்க. சரி சரி. வரேன் சித்தி. செல்வி. சித்தி சூர்யா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டானா? வந்துட்டான் சித்தி.
சரி, நான் போய் அவனை பாக்குறேன். சித்தி நீங்க இருங்க, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். இப்பவே கூட்டிட்டு வரேன். ராஜி, ஏன் செல்வி கிட்ட கோயில்ல அந்த அம்மாவை பார்த்ததை மறைச்சிட்ட? இல்லங்க, செல்விக்கு மட்டும் இல்ல, சௌந்தர்யாவால இந்த வீட்டுல பிரச்சனை வரும்னு வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்காவது ஒருத்தருக்கு விஷயம் தெரிஞ்சாலும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சொல்லி சொல்லியே இந்த விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. ஏற்கனவே சௌந்தர்யா வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இது வேற தெரிஞ்சா சமாளிக்கவே முடியாது. கரெக்ட் தான் ராஜி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இத பாருங்க, நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, முக்கியமா சூர்யா கிட்ட சொல்லிடாதீங்க, அவன் ரொம்ப வருத்தப்படுவான். அவன் வந்ததும் பக்குவமா நானே எடுத்து சொல்லிக்கிறேன். ஓகே ராஜி. சூர்யா, சூர்யா. சொல்லுங்கக்கா. சித்தி உன்னை கூப்பிடுறாங்க. என்னக்கா? ஒரு நிமிஷம் வா. அம்மா, அது சௌந்தர்யா ரூம்ல தானே இருக்கா? என்ன சூர்யா, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ சும்மா இருக்க, சௌந்தர்யா உள்ள தானே இருக்கா? இல்லக்கா, அவ ருத்ராத்த ரூம்ல இருக்கா. ஐயோ, அவங்க ரூமுக்கு போயிட்டாளா? சுத்தம். இப்ப ஏன்க்கா டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற சூர்யா? நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னல, சௌந்தர்யா மனசை கெடுக்கிறது ருத்ரா தான். சௌந்தர்யா அவங்கள விட்டு விலகி இருந்தாலே போதும், பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். சரி, அதெல்லாம் விடு, இப்ப நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்னன்னு சொல்லுங்க. இது பாரு, சித்தியும் சித்தப்பாவும் கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தாங்க. வந்த உடனே சூர்யாவையும் சௌந்தர்யாவையும் என் ரூமுக்கு அனுப்புன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. இங்க பாரு சூர்யா, நீ சௌந்தர்யாவை கை நீட்டி அடிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரியாது. இது தெரிஞ்சா அவங்க ரொம்ப மனசு வருத்தப்படுவாங்க. வருத்தப்படதான் செய்வாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? நான் என்ன வேணும்னே அவளை அடிச்சேன்? அவ அந்த அளவுக்கு நான் டென்ஷன் பண்ணாக்கா? நானும் என் கண்ட்ரோல மீறி அவளை அடிச்சிட்டேன், பட் எல்லாத்துக்கும் அவதான் காரணம். இப்ப என்ன, நீ நேரா சித்திய பார்த்து சௌந்தர்யாவை அடிச்ச விஷயத்த சொல்ல போறியா? ஆமாக்கா, இப்ப நான் போய் அம்மாவை பாக்குறப்ப சௌந்தர்யா எங்கன்னு கேப்பாங்க. அவ ஏன் வரலங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்லிதானே ஆகணும். ஆனா சூர்யா, நீ அப்படி சொல்றதுனால அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, சௌந்தர்யா தப்பே பண்ணிருந்தாலும் நீ அவளை கை நீட்டி அடிச்சது தப்புன்னு ஓ மேலதான் கோவப்படுவாங்க. இங்க நடக்கிற பிரச்சனையால அவங்க ஏற்கனவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க சூர்யா.